தாய் மக்களே நம்ம யூஸ் ஆகுற ஒரு வீடு தேன் யூஸ் பண்றோம் இந்த கலப்படம் இருக்கா இல்லையானு ஏதோ ஒரு மூணு ஸ்டெப் மூலமா தேனும் ஒரு தீப்பெட்டியும் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி அதுக்கு அப்புறமா வந்து மூணாவது ஸ்டெப்ல இருக்க நியூஸ் பேப்பரை போதும் அதுவும் தேனும் ஹாய் மக்களே நான் தான் உங்க சுபின் இன்னை நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பண்ண போறோம் அதுவும் இல்லாம எல்லாருக்குமே யூஸ் ஆகுற ஒரு வீடியோ தான் பண்ண போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த வீடியோல என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாமே புரிஞ்சிட முடியும் நம்ம எல்லாருமே அதிகமாட்டு தேன் யூஸ் பண்றோம் தேன் வந்து உடம்பு குறைக்கிறது காட்டு இருந்தாலும் சரி நோய்க்கு மருந்து சாப்பிடியதாட்டு இருந்தாலும் தேன் அதிகமாட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேன்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதா நம்ம இன்னை பார்க்க போறோம் அதனால வீடியோ இது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகுற வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாருங்க இதே மாதிரியே டிஃபரெண்டான வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுடுங்க அப்பதான் நாங்க இதே மாதிரியே போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வெளியாட்டு வர நம்ம இனி வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து தேன்ல கலப்படம் இருக்கான்னு பாக்கியதை ஒரு மூணு ஸ்டெப் மூலமாட்டு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வந்து முதல் ஸ்டெப்ல நமக்கு தேவைப்பட வேண்டியது தேனும் ஒரு தீப்பெட்டியை மட்டும் போதும் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க பாக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்துல லைட்டா ஒரு ரெண்டு துளி தேனு ஊத்தணும் ஊத்திட்டு அதுலயே நம்ம வந்து ஒரு ரெண்டு தீக்குச்சிய நம்ம அதுலயே வச்சு அப்படியே மூழ்க வச்சிடணும் அந்த தீக்குச்சியில இருக்க மருந்த மூழ்க வச்சு ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும் நம்ம வந்து தீக்குச்சி ஊற வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிட்டு நம்ம இனி தீக்குச்சியை எடுத்து பத்த வச்சு பாக்கலாம் தீக்குச்சியை எடுத்து நம்ம ஒரு துணியில துடைச்சிடணும் அந்த தேனை நல்லா துடைச்சிட்டு நம்ம வந்து பத்த வச்சு பாக்கணும் பாத்தீங்களா நல்லாவே பத்துது இதே வந்து நம்ம வந்து தேன்னால தான் பத்தியது இதுல தண்ணி ஏதாவது சேர்ந்திருந்தா நம்ம தீக்குச்சி வந்து கோவந்து போயிருக்கும் அதனால பத்தாது இதுல வந்து கலப்படம் இல்லைன்னு இப்ப தெரியுது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் இருக்கு அதை நம்ம அடுத்து பாத்துடலாம் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம செக் பண்ணியது எதெல்லாம் தேவைனா ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி அதுக்கப்புறமாட்டு தேனை இது எப்படி செக் பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க பவுல்ல நம்ம தண்ணி வச்சுட்டு அதுல கொஞ்சமா தேனை ஊத்தணும் தேனை ஊத்துனதோ தேன் கரெக்டா கீழே போயிடணும் மேல மிதக்காம தண்ணியில கரங்காம அப்படியே கரெக்டா தேன் தனியா தெரியுது பாருங்க நம்ம இப்படி ஊத்தி பார்த்துட்டு கரெக்டா இப்படி கை வச்சு எடுத்தா அந்த தேன் கரெக்டா வரணும் பாத்தீங்களா நம்ம தண்ணி வராம தேன் மட்டும்தான் வருது இருக்கும் போது அப்படியே கோடு தெரியும் பாத்தீங்களா இதுல ரெண்டாவது ஸ்டெப்ல நம்ம இந்த தேன்ல கலப்படம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம இனி மூணாவது ஸ்டெப்ல இந்த தேன்ல கலப்படம் இருக்கானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாக்கலாம் வாங்க நம்ம வந்து மூணாவது ஸ்டெப் செக் பண்ணி பாக்கிறதுக்கு ஒரு லைட் வெயிட் பேப்பர் நம்ம வீட்ல இருக்க நியூஸ் பேப்பரை போதும் அதுவும் தேனும் போதும் இத வச்சு நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க நியூஸ் பேப்பர் காத்துல பறக்குமோ ரெண்டு கல்ல தூக்கி வைப்போம் நம்ம இப்படி நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதுல கொஞ்சமா தேனை ஊத்தணும் ரெண்டு சொட்டு தேன் தேனை ஊத்தி அப்படியே ஒரு மூணு நிமிஷம் விட்டுறணும் நம்ம நம்ம பேப்பர்ல தேன் ஊத்தி மூணு நிமிஷம் ஆயிட்டு நம்ம இனி எடுத்து பார்க்கலாம் இங்க பாத்தீங்களா பேப்பர்ல தேன் அவ்வளவு வாட்டி இதே ஆகல ஒட்டவே இல்ல திருப்பி பார்க்கும்போது பாத்தீங்களா இதே தண்ணியா இருந்துச்சுன்னா பேப்பர்ல ஓடி வந்து பின்னாடி பக்கம் ஈராயிரும் இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பார்ப்போம் இதே பக்கத்துல இப்ப நம்ம பேப்பருக்கு எந்த சைடு பாத்தீங்கன்னா இப்படி கை வச்சு ராவுனாலே அது கரெக்டா உடனே பிஞ்சு போயிடும் இங்க பாத்தீங்களா நல்லா கோந்து போயிட்டு இதே தேன் ஊத்துன இடம் அதே திக்னஸோட தான் இருக்கு எல்லா பேப்பர்லயும் இருக்கிற மாதிரி இந்த சைடு பேப்பர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் தேன் ஊத்துன இடத்துலயும் இருக்கு தேனுக்கு மேல கை வச்சு ராவும் போதும் அந்த பேப்பர் இதே ஆகல இதே வந்து இந்த தேன்ல தண்ணி சேர்ந்திருந்தா இந்த பேப்பர் கொவுந்து அது நம்ம இந்த தண்ணி ஊத்துனத மாதிரி கிழிஞ்சு போயிடும் இப்படிதான் மூணு ஸ்டெப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிய தேன்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம் நீங்களும் வீட்டுல தேன் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இதே மாதிரி செக் பண்ணி பாத்துருங்க அதுவா இப்ப எல்லாருமே தேன் யூஸ் பண்றாங்க குழந்தைகளுக்கு காட்டு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு காட்டு இருந்தாலும் சரி மருந்து கொடுக்கணும்னா கூட தேன் கொடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா உடல் எடை குறைக்கிறதுக்கும் அதிகமாட்டு தேன் யூஸ் பண்ணி தான் நம்ம உடல் எடையெல்லாம் குறைக்கிறது இது பண்ணிட்டு இருக்காவ இது கலப்படமான தேனை நம்ம யூஸ் பண்ணும்போது சர்க்கரை நோய் எல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல இல்லாம உடம்பு கம்மியா ஆகாது இப்படி நிறைய விஷயம் இருக்கு அதனால நீங்க யூஸ் பண்ணிய தேன்ல கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்த்து
இதே மெத்தட்ல செக் பண்ணி பார்த்தா போதும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப நிறைய கலப்படமான தேன் எல்லாமே வரும். இதே மாதிரி செக் பண்ணி பார்த்து நீங்க யூஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ் ஆகும், ஆனா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃபரெண்டா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இங்க பாருங்க கேமராமேன், தேன் ஊத்துன இடத்துல அந்த தீக்குச்சியில வந்துருக்குது பாத்தீங்களா, இரும்பெல்லாம் வந்துருக்கு.